ப்ரோ வணக்கம் ப்ரோ, உங்கள் நேம் ப்ரோ? வணக்கம் ப்ரோ, என் நேம் வந்து அக்பர் பாஷா ப்ரோ. ஓகே ப்ரோ, இப்போ என் கையில் வந்து க்யூட்டா நல்லா புஸ் புஸ்ன்னு இருக்கு, இது என்ன? ஆமாங்க, இவர் இந்த ரஷ்யன் ப்ளூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவரோட ப்ரீட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கொஞ்சம் ஹெவி சைஸு. ஓகே, சைஸு நல்லா இருப்பாங்க, அது ரொம்ப பெட்டா. இப்போ நார்மலாக நீங்கள் கேட்டர்னாலே சார் நார்மல் போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ரொம்ப க்யூட்டாக ரொம்ப இதாக இருப்பாங்க, நல்லா ஒரு மைண்ட் இருக்கும். ஓகேங்களா, அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ் மைண்ட் உங்களுக்கு. ஓகேங்களா, நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதெல்லாம் செய்வாங்க, உங்கள்கிட்ட பேச செய்வாங்க, நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுறீங்களோ அதுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அது கேட்பாங்க. லைக் ஒரு இன்டெலிஜென்ட் கேட், இன்டெலிஜென்ட் கேட்னு சொல்லலாம் கண்டிப்பாக. இது என்னது ப்ரோ, ஜிஞ்சர்? இது இதுலேயே வந்து ஆக்சுவலி இதுலேயே வந்து ஜிஞ்சர், இது வந்து ஃபீமேல் இவங்க. இந்த மாதிரி கேட்ஸ் வந்து நான் ஹாலிவுட் மூவிஸில் நிறைய பார்த்துருக்கேன், லைக் டார்க் பிளேஸ்ல வந்து டார்க்காக ஒன்று உட்காந்துருக்கும். அது எனக்கு அப்போ என்ன கேட்டுன்னு தெரியல, பட் இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் தெரியுது ரஷ்யன் ப்ளூ. ரஷ்யன் ப்ளூ லைஃப் சர்க்கிள்னா எத்தனை நாள் ப்ளூ லைஃப் சர்க்கிள்? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்கன்னா ஒரு 15 இயர்ஸ் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா, கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா, இப்போ என்கிட்ட இது இருக்கிற வந்து இவன் வந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஆச்சு. ஒன் அண்ட் ஆஃப் இயர்லேயே இவ்வளோ பெருசாக பெருசாக இருக்கிறாங்க. ஓகே ஓகே, இந்த பூனை வீட்டில் வளர்த்தணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா சேஃபா? கண்டிப்பாக சேஃப். ஆக்சுவலி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதோட ஹேர் நம்ம இந்தியன் ப்ரீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, லோக்கல் ப்ரீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பூரி வச்சிரும், கடிச்சு வச்சிரும், அந்த மாதிரி. இது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க, இது அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலி அதுவும் கடிக்காது, அதுவும் கடிக்காது, அது வளர்த்துற விதம். பட் அது கொஞ்சம் அக்ரெசிவ் அதிகமாக கேட்ஸ் ஒன்று நடக்க போகுது. ஆமாங்க ப்ரோ, அதை பற்றி நான் சொல்ல நான் மறந்துட்டேன். ஓகேங்களா, HCF-னு சொல்லிட்டு கேட் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடத்துகிறாங்க. ஓகே ஓகே, சேலம்க்கு மிகப்பெரிய ஒரு பெருமை சேர்த்த விதத்தில் ஒன்று நடத்துகிறாங்க, டிவிஎன் மால் அப்படின்னு சொல்லிட்டு நடத்திட்டு இருக்கிறாங்க. அங்கே தான் நடக்குது, டிவிஎன் மால் தான் நடக்க போகுது. கமிங் ஜனவரி. எனக்கு வந்து இப்போ என்ன டவுட்னா ப்ரோ, அங்கே வருமா இது? கண்டிப்பாக டைம், அதாவது காலையில் 9 to 6 வரலாம் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா, அந்த அளவுக்கு கேட்டுங்க இருக்குது. கேட்டுங்க நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்து ஃபுட் கோர்ட் இருக்குது பிள்ளைங்களுக்காக, சில்ட்ரன்ஸ் நீங்கள் கூப்பிட்டு வரீங்கன்னா சில்ட்ரன்ஸ். ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்னென்ன இதில் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன்ஸ்க்கு எந்த விதமான சார்ஜஸ் இல்லை. ஓகே, பெரியவங்களுக்கு மட்டும்தான், லிட்டில் பேக்கம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு 50 to 100 அவ்வளோதான் வரும். ஓகேங்களா, என்ட்ரி ஃபீஸ் அந்த மாதிரி. கிட்ஸுக்கு வந்து கிட்ஸு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் என்ட்ரி ஃபீஸ் கிடையாது, என்ட்ரி ஃபீஸ் கிடையாது. ஸோ அவங்க ஜாலியாக வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ இப்போ அவங்களுக்கு ஃபுட்டுக்கோசரம் நம்ம வெளியில் போகணுங்கிற அவசியமும் வராது, கண்டிப்பாக இல்லைங்க. நம்ம உள்ள எல்லாமே உள்ளே பண்ணலாம். அது இல்லாமல் இன்னொரு விஷயம், இதில் ஸ்பெஷல் வர எல்லா ஒரு கேட்டுக்கும் ஃபுட்டு, 1 kg ஃபுட்டு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஃப்ரீயாக கொடுக்குறாங்க? ஓகே. ஆக்சுவலாக இந்த ப்ரோட நாட்டு பூனையும் எடுத்துகிட்டு வரலாம். ஓகே ஓகே. ஓகேங்களா, இந்த மாதிரி பர்ஷன் கேட்ஸு, ஓகேங்களா, இந்த மாதிரி லைனிங் பூனல்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்லாம் எடுத்துகிட்டு வரலாம். எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து, ஸோ ஃபாரின் பீட்ஸ் தான் கொண்டு வரணும்னு கிடையாது, நம்ம நாட்டு எடுத்துக்கலாம், இந்தியன் கேட் கூட கொண்டு வரலாம், இந்தியா வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். இது வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னாடி ஒரு கால் பண்ணிட்டு, நம்ம கீழே கொடுக்குற நம்பர் இல்லை, கால் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிடணும். ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கேட்டுக்கு தனியாக இது பண்ணிக்கலாம். சரி ஓகே ப்ரோ. ஸோ கைஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங் கேட் வீடியோஸ் எல்லாம் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு, உங்களுக்கு எந்த மாதிரி கேட்ஸ், இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரீட் இருக்குது ப்ரோ, நான் இந்த ப்ரீடை பார்க்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, இல்லை இந்த ப்ரீடை பார்க்கணும்னு ஆசையாக இருக்குன்னா அந்த ப்ரீடோட நேமை கமெண்ட்டில் மறக்காமல் டைப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அந்த ப்ரீடு வந்து நம்ம சேலம் ஆர் தமிழ்நாடுக்குள்ளே எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் தேடி உங்களுக்கு ஒருசாரி கண்டுபிடிச்சி அந்த வீடியோ நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் போடுறேன். ஹாய் சேலம் டாக்கிஸ் வியூவர்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேலமில் இன்டர்நேஷ்னல் கேட் ஷோ நடக்க போதுங்க. இது நம்ம HCF தான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஒரேரா கேட் ஷோ வென்யூன்னு பார்த்தோன்னா 29th January 2023 சண்டே, டிவிஎன் மஹால் சேலம். இதில் கிட்டத்தட்ட 200 அதிகமான கேட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போதுங்க. நிறைய ஃபாரின் ப்ரீட்ஸும் இருக்க போகுது. ஸோ மறக்காமல் உங்கள் ஃபேமிலியோடு வந்துருங்க, நாங்களும் வந்துடுவோம் எங்கள் சேலம் டாக்கிஸ் டீமோட. லெட்ஸ் வாக் டுகெதர் ஆன் ராம்ப் அண்ட் திஸ் இஸ் எ பர்ஃபெக்ட் டைம் டு ஷோ யுவர் கேட் ஃபாஸ்ட். தேங்க்யூ ஆல்.